புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்களோடு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான தீபாவளியில் எல்லோருமே வீட்டில் அமர்ந்து குடும்பத்தோட நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. லைஃப்பில் எப்பவுமே வந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு த்ரில் வேணும் அப்படின்னு நினைப்போம், ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தருணங்கள்லாம் நம்ம தேடி போகக்கூடிய முக்கியமான இடங்களில் ஒன்று என்ன அப்படின்னா திரைத்துறை தான். சினிமாவை நோக்கி தான் நம்ம போவோம், படங்கள் பார்ப்போம். அந்த படத்துலேயும் வந்து சுவாரஸ்யம் வேணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக எல்லாருமே கூர்ந்து கவனிக்கக்கூடியது, யங்ஸ்டர்ஸ் அண்டு ஆண்கள் எல்லாம் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் தான். ஸோ அந்த ஃபைட் சீனுக்காகவே நிறைய பேர் நிறைய முறை திரைப்படங்களை போய் பார்த்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே பார்க்கும்போது ஒரு கைத்தட்டல் இருக்கும், பாராட்டு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செம்மையாக இருந்தது இல்லை இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வெளியில் வருவோம். ஆனால் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக உயிரையும் பணைய வைக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான். ஸோ அதிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பின் இருக்கக்கூடிய நாயகனை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். பொதுவாக லைஃப்பில் நம்ம எல்லோருமே சொல்லுவோம் தற்காப்பு கலை அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையும் காக்கிறதுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டண்ட் துறை தான். அந்த துறையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர் ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி அவர்கள் இங்கே நமக்காக காத்துட்ருக்காங்க. இந்த தீபாவளி நன்னாளில் அவருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை தெரிஞ்சு நிச்சயமாக அவரையும் நம்மளுடைய உறவுகளில் ஒருத்தராக மாற்றி இன்றைய இந்த நாளை நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம். வாங்க அவரை மீட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். நான் நிறைய பேசுவேன், ஆனால் உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கீங்க. பட் எல்லா இன்டர்வியூஸ்லையும் உங்களுடைய ஃபேமிலி பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதில்லை. ஸோ இன்றைக்கி அதற்கான ஒரு நாள் தான். ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி அப்படின்றவர் எங்கேருந்து புறப்பட்டு வந்த ஒரு மனிதர் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னே உங்கள் நேயர்களுக்கு நீங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லலாம். புதியகம் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்கள் சைல்டுஹுட் எந்த ஊர், நீங்கள் சொந்த ஊர் என்ன? சென்னை தான். சொந்த ஊர்? ஓ, சென்னையிலிருந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தர். சூப்பர் சார், சூப்பர். சைல்டுஹுட்ல எப்படி இருப்பீங்க நீங்கள்? ரொம்ப சாஃப்டாக? எப்படி? ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பேன். காமா யார்கிட்டயும் பேச மாட்டேன் அவ்வளோ அந்த அளவுக்கு. சின்ன வயசுலேருந்து எங்கள் மாஸ்டர் ஆர்ட்ஸில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஒரு 10 இயர்ஸ் மாஸ்டர் ஆர்ட்ஸ் பண்ணிட்டுருந்தேன். மாஸ்டர் ஆர்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டுருப்பேன். இந்த ஸ்டென் பீப்புள் கூட சேர்ந்து ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு இருந்தேன். அது மூலியமாக தான் எனக்கு ஸ்டண்ட்டில் சேரணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் அப்பா அம்மா ரொம்ப பவராக இருக்கடா, நீ லைட்டாக தட்டினா கூட வலிக்குதுடா, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நடந்திருக்குங்களா உங்கள் சைல்டுஹுட்டில்? இல்லை, அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஏன்டா இவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி இருக்கிற, கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருடா, நல்லா சாப்பிட்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப லீனாக தான் இருப்பான் அப்போல்லாம். அப்போ ஸ்டண்ட்டுக்கும் உங்கள் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது? சம்மந்தமே இல்லாமல் தான் இருந்தது. ஓகே, அப்பா அம்மா பற்றி சொல்லுங்களேன். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ராஜேஸ்வரி, அப்பா கே கோபால், நல்ல அப்பா. இப்போ இறந்துட்டார், அவர் காலமாயிட்டார். நானும் தங்கச்சி ரெண்டு பேர் தான் வீட்டில். ஓகே, எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த உறவு முறை வீட்டில்? எப்படி ரொம்ப அப்பானா பயப்படுறது, அம்மானா செல்லமா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குமா இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க உங்களோட? ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அந்த பயப்படுற விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அப்பா பார்த்து பயப்பட்டோம்னா நம்ம நினச்ச ஃபீல்டை நம்மளால் போய் சேர முடியாது. அதனால் அப்பாலாம் ரொம்ப நல்ல ஜாலி டைப் தான். ஸ்கூலிங் டேஸில் ஸ்கூல்ஸ்லலாம் எப்படி நீங்கள்? மிடிலா, பேக்கா, ஃப்ரண்ட்டா இல்லை அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா, எந்த மாதிரி நீங்கள்? பேக் தான். அடடா, பேக்னா இப்போ செம்ம அரட்டை இருக்கும், உங்கள் டீமே வந்து கலகலன்னு இருக்கும், அதில் எப்படி நீங்கள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்? இல்லை, இப்போது அந்த இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் பழக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் ஃபஸ்ட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஓகே, போக போக தான் ரொம்ப. ஸோ செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வேவ் லென்த் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பேக் பெஞ்சில் இருக்கிறவங்க தான் எப்போவுமே ஸ்டேஜ் மேலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போவே உங்களுக்கு அந்த கலைத்துறை மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்லை கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ரசிகர்களில் ஒருத்தராக தான் இருந்தீங்களா ஸ்கூல் படிக்கும்? கைத்தட்டி ரசிக்கிற ஒரு ரசிகராக தான் இருந்தேன் அப்போ. எனக்கு இதிலலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் சினிமா பார்க்குறதோட சரிதான், அதில் நான் வருவேன்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, நான் அதாவது ஒன்று சின்ன வயசுலேருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிக்கும் ஒரு ஜிம்னாஸ்டிக் மேலே எனக்கு ஒரு ஆர்வம். ஓகே, அப்போ அந்த ஸ்டென் பீப்புளெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, அது மூலியமாக தான் எனக்கு ஸ்டென்ட்டில் ஒரு ஃபைட்டராக வரணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. சின்ன வயசில் பார்க்குற படங்கள்லாம் எந்த மாதிரி படம் மேக்ஸிமம் பார்ப்போம்? அதிகமாக இந்த ஹாலிவுட் மூவிஸ், அந்த ஆக்ஷன் மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்போம். ஓகே, அதில் தானே ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். அதை பார்த்து தான் நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் சேரவே ஆரம்பித்தேன். ஜாக்கி சான் படங்கள், ப்ரூஸ்லி, அதெல்லாம் நாங்கள் ஒரு தேட்டர்ஸும் விட மாட்டோம், போய் பார்ப்போம். அப்போல்லாம் வந்து விசிஆர்,
அதெல்லாம் நாங்கள் அந்த டெக்குன்னு சொல்லுவாங்க அந்த வீசர் அதெல்லாம் போட்டு நாங்கள் பார்த்துட்ருப்போம். அது மூலியமாக தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது எனக்கு. திரைத்துறைக்குள்ளே நுழைந்த அந்த தருணம், அந்த நிகழ்வு எப்படி நடந்தது உங்களுக்கு? வீட்டில் அதுக்கான எதிர்ப்புகள் இருந்ததா, இல்லை சப்போர்ட் பண்ணாங்களா, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க வீட்டில்? இல்லை வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டண்ட்டினோன்னு ஒத்துக்கல. அவங்க அது வேணாண்டா, அதை எதுக்கு அங்கே போய் நீ சேர்றேன், அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி உனக்கு பிடிச்சா போய் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அதில் போனோம், போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிகள் போடணும் நிறைய. ஃபஸ்ட்டு நான் மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கும் போதே எனக்கு நிறைய அடி போடும். ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போதும் கை காலில் லைட்டாக அடிலாம் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கடா அடி போடுற வேலையெல்லாம் நீ போய் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு. அதுக்கடுத்தது திரைத்துறைக்கு போய் இதே மாதிரி அடிபடும் போது அதே தான் சொல்லுவாங்க, என்ன உன்னோட லைஃபே இது மாதிரி போயிடுமா, அடிபட்டுட்டே இருக்கு உனக்கு, நீ எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வேறு ஏதாவது ஜாப் பார்க்கலான்னு. இல்லாமல் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் இஷ்டம்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த முதல் வாய்ப்பு அப்படின்றது யார் மூலமாக எப்படி வந்தது சார் உங்களுக்கு? ஃபைட்டரை ஃபஸ்ட்டு நான் பண்ணது ஒரு சின்ன ஆடு, அனல் அரசு அவர் தான் அந்த ஆட் பண்ணார். அவர் சரி சரி ஒரு ஃபஸ்ட்டு ஆடு எனக்கு வந்து ஒரு லேடிஸ் டூப் ஜிம்னாஸ்டிக் பண்ணி ஒரு ரெண்டு லேடி மேலே போய் நிற்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு லேடி டூப் போட்டு நிற்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப ஷையாக இருந்தது, என்ன அப்படின்னு. அது அவங்களுக்கு பழகிடுச்சு, அவங்களுக்கு அந்த ஸ்டென்ட் போய் போக போக அது அப்படியே பழகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷையாக இருக்கும், இனி இதெல்லாம் போட்டு நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்தடுத்து பண்ணும் போதெல்லாம் அப்படியே செட் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ புதுசாக ஒரு நபர் உள்ள என்ட்ரி ஆகிறாருன்னும் போது அங்கே ஏற்கனவே சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய அந்த வெல்கமிங்ன்றது எப்படி இருந்தது உங்களுக்கு? கம்ஃபர்டபுளாக இருந்ததா, இல்லை ரொம்ப மிரட்டுற மாதிரி இருந்ததா, இல்லை இன்னும் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிகிரேட் பண்ணுற மாதிரி இருந்ததா, எப்படி இருந்தது அவங்களுடைய வெல்கமிங்? ஃபஸ்ட் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து நான் வந்தவங்க. அவங்க நிறைய பயங்கர என்கரேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இப்போ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்லாம் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஊக்கத்துங்க தான் கொடுத்தாங்க. யாரும் என்ன வந்து கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் யாருமே கிடையாது, அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்குலாம். பட் அதனால தான் இதில் நம்ம இன்னும் ஜர்னி பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஹெட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த துறைக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு மேலும் மேலும் அந்த கிளம்பல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஃபைட்டராக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைச்ச முதல் பாராட்டு ஞாபகம் இருக்கா? ஆ, நிறைய இருக்குது. நான் வந்து சின்னான ஒரு படம் பண்ணேன். ஓகே, அர்ஜுன் சார் டூப், ரியாஸ் கான் சார் ரெண்டு பேருடைய டூப். அதில் அதில் போய்ட்டு ஒரு ரியல் ஃபாலிங், அதாவது ரியர் பேக்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் அந்த இதில். அது பண்ணும்போது நிறைய பாராட்டுகள். அவங்க ரியர் பேக்னா ஒரு போர்டு, அதாவது ஒரு சின்ன ரேப் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி ஃப்ரண்ட்ல போனும் ஆனா பேக் லிஃப்ட் அடிக்கணும். ஓ, அந்த மாதிரி ஒரு அது பேக் லிஃப்ட் அடிச்சு ஃப்ரண்ட்ல போகணும். இல்ல, ஃப்ரண்ட்ல போற மாதிரி பேக் லிஃப்ட் அடிக்கணும். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஃபால். ரொம்ப பெரிய நிறைய பேர் இது பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ற. அதுல இருந்து அப்படியே நிறைய கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஃபைட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில ஃபைட்டர்ஸ் வந்து லைஃப் லாங் வந்து ஃபைட்டர்ஸாவே முடிச்சிடுறாங்க, ஒரு சிலர் தான் அதுல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டரா வராங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் இருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி வந்து ஒரு ஃபைட்டர்ல இருந்து ஸ்டண்ட் மாஸ்டரா மாறணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் நிறைய அப்சர்வ் பண்ணணும்? நிறைய அப்டேட்டாக இருக்கணும், நம்ம கேமராங்களை பற்றி கற்றுக்கணும், அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறோம், அது இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும் நம்ம மேலே, நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுக்க முடியும். நிறைய பேர் மாஸ்டர் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க, ஆனால் இருந்தாலும் நான் இந்த விடமாட்டேன், நான் மாஸ்டராகவே ட்ரை பண்ணுவேன்றாலும் இருக்கேன். சில பேர் நல்லா பிஸியாக இருக்கும், அந்த டேலண்ட் இருக்கும், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், நம்ம மாஸ்டரானால் நம்மளுடைய ஃபேமிலி என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கத்துலேயே அவங்க லாஸ்ட் வரைக்கும் எடுப்பாங்க. சில பேர் என்னதான் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் மாஸ்டர் ஆகும். அந்த தருணம் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்துச்சு, நம்ம ஸ்டண்ட் மாஸ்டராக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு எவ்வளோ வருடம் கழிச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க? ஒரு 8 இயர்ஸ். அதுக்கப்புறம் மட்டும் மாஸ்டர் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் படமே இந்த கன்னட போனவங்க, கன்னட மூவி தான். ஓகே, அந்த படம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சது, அந்த படத்துக்கு தேவையான ஸ்டோரி போர்ட்ஸ் எல்லாமே போட்டுடும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படனால ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் அந்த படம் ட்ராப். எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, இதுக்கு நம்ம இதுக்கப்புறம் மாஸ்டர் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு போட்ட ஒரு ஸ்டோரி போர்டு தான் உரியடிக்கு அவர் ஒர்க் பண்ணுறவர். அவர் என்னை பற்றி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்டோரி போர்டெலாம் போட்டு ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவர், நம்ம படத்துக்கு கூட தேவைப்படும் மாஸ்டர்ஸ் வர சொல்லுங்க, நான் பார்ப்போம். இப்போ ஃபோன் பண்ணாங்க, நான் சும்மா எதுக்கு ஃபஸ்ட்டு படமே நமக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி தான் தயக்கத்தில் தான் போனேன்.
விஜய்குமார் ஃபஸ்ட்டு மீட்டிங் ரொம்ப பாசிட்டிவாக போச்சு. அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்து அவர் தோணும் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாருங்க. நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி பண்ண போகிறோம், ஒரு மூணு ரவுடி அவங்ககிட்ட கத்தியெல்லாம் இருக்கும், ஒரு 30 ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க அந்த வெப்பன்ஸ்லாம் எதை யூஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆக்ஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க விஜயகுமார் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இது எப்படி ரியலாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன மூடு ஒரு கம்போஸ் பண்ணிவிட்டு நான் போய் சொன்னேன். அவர் அங்கே சொன்ன உடனே ஷார்ட் கட்டுங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அந்த சைக்கிள் செயின் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட், அது வீல் சுற்றும் போது ஒரு சின்ன சவுண்ட் வரும், அதுக்கடுத்து அந்த பைக்லேருந்து அந்த ராட் எடுக்கும்போது அது ஒரு சின்ன சவுண்டு, அது எல்லாமே ஒரு டைட் லைட்டில் எடுக்கலாம். அப்புறம் அந்த பீர் பாட்டிலெலாம் போய்ட்டு ஒரு கோணியில் போட்டு அடித்தோன்னா ஸ்பைக் மாதிரி இருக்கும் அந்த அதோடய வெப்பன். இந்த மாதிரி வெப்பனில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம், அவங்களாம் வந்து நைஃப் வச்சுருப்பாங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்போஸ் அப்படியே ஃபுல்லாக ஒரு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி எனக்கு தான் வேணும், கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே அப்படியே ஸ்டார்ட் ஆன ஜெர்னி தான். உரியடி ரிலீஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது, வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பாங்களே அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க? உரியடி வந்து நாங்கள் உரியடி முடித்தோன்னே ஒரு 1 வருஷம் படம் ரிலீஸ் ஆகலை, அது கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தது, ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருந்தது. அப்போ நான் நம்ம இதுக்கு மாஸ்டர் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீலும் இருந்தது. அதுக்கப்புறம் உரியடி ரிலீஸ் ஆன உடனே நல்ல ஒரு நேம், ஆனால் என்னென்னா உரியடி வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கனால ஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியல, தேட்டர்ஸில் போய் பார்க்க முடியல. ஆனால் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் வீட்லேயும் சொல்கிறேன் இந்த மாதிரி படத்துக்கு நிறைய பேர் என்னுடைய ஆனந்த விகடனெலாம் என்னுடைய நேம் போட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்களுடைய ஃபைட்டு எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு வீட்டில் அவங்களால போய் பார்க்க முடியல அந்த படம். அதுக்கடுத்தது மறுபடியும் அந்த அவர்கிட்டேருந்து நம்ம ஒரு சின்ன காப்பி வாங்கிட்டு போய்ட்டு வீட்டில் போட்டு காமிச்சா அவங்களுக்கு எல்லாருமே ஹாப்பி. ஆனால் என்னதாக இருந்தாலும் உரியடி ரிலீஸ் ஆகும் போது நாங்கள் தேட்டரில் போய் பார்க்க முடியல ஃபேமிலியோட. அது ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை போக்கிய படம்னா எது அடுத்து? தமிழ் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் ஃபேமிலியோட தான் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த படம் அப்படின்னு சத்ரு அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் ராட்சசன், அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஒரு யதார்த்த ஒரு ஃபைட் கொடுக்கணுன்றதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணீங்க நீங்கள்? நான் எப்பயுமே பெரும்பாலும் படம் ஒத்துட்டேன்னா அதோடைய பவுண்ட் வாங்கி படிச்சிடணும், கதையை வாங்கி படிச்சிடணும், படிச்சுட்டு இந்த படத்துக்கு இந்த மாதிரி தான் ஸ்டைல் வைக்கணும், இவருக்கு இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணுவேன் டேரக்டர் கூட. அவங்களும் நிறைய பேர் இது வரைக்கும் எதுவும் தப்பான இது சொன்னது இல்லை, கரெக்ட், ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படி தான் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் ராட்சசனும் கதை படிக்கும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது வந்து நம்மளுக்கு ஒரு நமக்கு வேலையிலான ஒரு ஸ்கிரிப்ட், இது இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நாங்கள் போனோம். என்னென்னா போலீஸ், விஷ்ணு அவர் வந்து போலீஸாக பண்ணியிருப்பார், போலீஸுடைய தோரணை தான் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜை தான் இருக்கணும். ஒரு இடத்துல கூட அவர் வந்து வேறு ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்துடக்கூடாது. ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆட்டோ ஃபைட் ஒன்று இருக்கும், அதில் அந்த சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் காணாமல் போயிட்டுருப்பாங்க, அது இவர் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் ரிசர்ச் பண்ணிட்டுருப்பார். அந்த சமயத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன குழந்தை, அவளுக்கு காது கேட்காது, ஊமை, அதான் டிஃபன், ஒரு டீச்சர், இவங்களை வந்து ஆட்டோவில் வந்து சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இவருடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு குழந்தை, ஒரு டீச்சர், அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் காணாமல் போயிட்டுருக்கு, இந்த ஒரு சிச்சுவேஷன் மாதிரி தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும். அதில் உங்களுக்கு எவ்வளோ எமோஷன், எவ்வளோ ஒரு கோபம் இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு போலீஸ் மீறின மாதிரி ஒரு ஃபைட்டு இருக்கக்கூடாது, அந்த அடிகள் அந்த ஸ்டைல் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த மாதிரி ரிகர்சல், இப்படி தான் பண்ணணும், செஸ்ட் இப்படி தான் இருக்கணும், லட்டில் இப்படி தான் அடிப்பாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் அடிக்கணும், அந்த மாதிரி அவருக்கு கொடுக்கும்போது அவரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணார். அதில் அப்படி தான் இருக்கும், ஒரு போலீஸோடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் அதில் இருக்கும். எனக்கு உரியடியில் வந்து விஜயகுமார் எவ்வளோ சப்போர்ட்டோ அதே மாதிரி ராம்குமார் பெரிய சப்போர்ட். அதாவது நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்களே கிடையாது, கதைக்கு இது கரெக்டாக இருக்குது, பண்ணுங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற அவர் கொடுத்த ஒரு விஷயங்கள் தான் எனக்கு. ஏன்னா என்னதாக இருந்தாலும் நம்ம ஒரு கம்போஸ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நிறைய விஷயங்கள் மாறும், ஆனால் நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா தான் நம்ம அது பண்ண முடியும். அந்த சப்போர்ட் கொடுத்தது ராம்குமார், அதுக்கப்புறம் ஹீரோஸ் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க, அப்படி வந்ததான் அந்த ஃபைட் செம்ம. அதுக்கான அப்ளாஸ், அதுக்கான வரவேற்பு எல்லாமே வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. பட் குழந்தைகள்லாம் இந்த படம் பார்த்தாங்களா? உங்க குழந்தைங்க பையன் பொண்ணுன்னு சொன்னீங்க, இந்த படம் பார்த்தாங்களா? நாங்க ஃபேமிலியோட தான் பார்த்தோம். இல்ல எது கேக்குறேன் அப்படின்னா, படத்துல பார்க்கும்போது அந்த ஹீரோ ஹீரோ பண்ற ஸ்டண்ட் அதை பார்த்து எல்லாருமே கை தட்டுவாங்க, பட் அந்த ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர் நீங்க தான்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா பசங்க? இல்லை, அந்த படம் பார்த்த உடனே குழந்தைங்களே, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன 2 டால் இருக்கும், அழகாக இருக்கும், பொண்ணு வந்து அழகாக விளையாடிட்டு, வாக்கில் பொண்ணு தான் சின்னவன், அவள் அது கூட விளையாடிட்டு இருப்பாள். இந்த ராட்சசன் படம் பார்த்தோன்னா பையனுக்கு அதை பிடிக்காது, அந்த தூக்கி போட்டுருவோம், அது ராட்சசன் பொம்மை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவோம்.
அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா நான் இல்லைப்பா எனக்கு பிடிக்கல இல்லை இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறோம் குழந்தைங்க. இல்லை அது எங்கள் வீட்டில் மட்டும் நிறைய வீட்டில் நடந்திருக்கு, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோ வந்து அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஒர்க் தான் உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தது, பெஸ்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர்ன்ற அவார்டெல்லாம் கிடைச்சிது. அதையும் தாண்டி நிறைய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் சூரரை போற்று. ஸோ அந்த படத்துலேயும் நீங்கள் ஒரு பங்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் டூடியிலேருந்து எனக்கு கால் வந்தது, இந்த மாதிரி சுதா மேம் ஒரு படம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்க்க முடியும், அவங்களை உங்கள் கூப்பிட்ருந்தாங்க வர முடியும். நான் ஹைதராபாத்தில் இருக்க டூ டேஸ் கழிச்சு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் சுதா மேம். அவங்க பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான், உரியடி ராட்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மாஸ்டர், எனக்கு ஒரு யதார்த்தமாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். சூர்யா சார் தான் பண்ணுறாரு இந்த படம், வந்து சூரியரை போட்டு நாங்கள் டைட்டில் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பண்ண போகணும். மேம் நான் ஒரு தடவை கதையை கேட்டுட்டோம்மா பவுன் படிச்சு, கம்பல்சரி கண்டிப்பாக என்னுடைய அஸ்டன்ஸ் ரெண்டு பேர் வருவாங்க உங்களுக்கு நரேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க நரேட் பண்ணாங்க, நரேட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கேட்டாங்க மேம். ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் வந்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு மேம் போய் பார்த்தேன். ஸோ மேம் பார்த்தோன்னா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், நல்லாயிருக்கும் மேம், இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு, இந்த மாதிரிலாம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அவங்க சொன்னாங்க நாங்களும் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. இப்படி தான் எங்களுடைய இதே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க, எவ்ரி ஆக்ஷன்ஸும் வந்து ரிஹர்சல், கம்பல்சரி ரிஹர்சல் இருக்கும். ரிஹர்சல் பண்ணி தான் பண்ணுவோம், சேசிங்காக நைட்டு ஒரு மணிக்கு ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் 6:00 வரைக்கும் அந்த ரிஹர்சல் போகும், 6:30 சூர்யா சார் வந்துடுவார். சூர்யா சார் வந்து 7:00 ஃபர்ஸ்ட் ஷாட், என்ன ரிஹர்சல் பண்ணுமோ அதுதான் எடுப்போம். அந்த மாதிரி அது எல்லாமே ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட் எனக்கு அந்த இதில். ஏதாவது நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது, இவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிடுவேனா அப்படின்ற ஒரு இது இருந்து. ஏன்னா சூர்யா சார் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அடிக்டா ஒரு கேபிள் ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க, ஆனால் இது எதுவுமே அதில் கிடையாது. ஒரு காமன் மேன் அவர் கோ வந்து எத்தனை பேர் அடிப்பார், கோ வந்து எவ்வளோ பேர் அடிக்க முடியும். ஏன்னா சிங்கம் மாதிரியான படமெல்லாம் நம்ம பார்த்துட்டு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கும், பட் அதுலேருந்து ஒரு சேஞ்சும் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதான் இது வந்து சுதா மேம் உடைய படம், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும், ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீலாக தான் இருக்கும் ஆக்ஷன்ஸ் எல்லாமே. அது அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூர்யா சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ளைட் சீக்வன்ஸ், ஃப்ளைட் லேண்டிங் அதோடைய அது க்ரெஷ் ஆகிறது, அதுக்கப்புறமேட்டு அதில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட், இது எல்லாமே வந்து எனக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஜானர் தொடுவேனா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தொட்டுட்டு, அது வரைக்கும் ஒரு பெரிய ஹாப்பி தான். சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு பர்சன், எப்படி அடாப்ட் பண்ணிப்பார் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது, அது அதுக்கு அவருடைய அப்சர்வேஷன்றது எப்படி இருக்கும்? நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து அவர் ரொம்ப பயங்கர தெளிவாக ஒரு இது பண்ணுவார். முதல்ல கேட்பார் எப்படி நீங்கள் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க, நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், சொல்லிட்டோன்னா அவர் யூசி வரும், ஓ கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டா தலையிடவே மாட்டார் அவர், ரொம்ப நம்ம கூட ஜாலியாக இருப்பார். இல்லை தப்பாக பண்ணுறான் அப்படின்னு தான் அவர் தலையிடுவார். அதே மாதிரி என்கிட்ட எந்த விஷயமும் அவர் தலையிடல, ரொம்ப ஜாலியாக இருந்தார். கேட்பார் இதெல்லாம் எப்படி இப்படி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பார். மெயின் திங் அவர் வந்து ஒரு ஒரு ஷாட் நாங்கள் கொடுத்தோன்னா அந்த ஷாட் அவருடைய சேஃப்டியும் பார்ப்பார். ப்ளஸ் ஒரு ஃபைட்ரு போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஃபால் பண்ணணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபால் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு இது வந்து இவனால் உடைக்க முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இது நம்ம நைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹார்ட் டைரக்டரை கூப்பிட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக க்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சேஃப்டி அந்த பேட்லாம் பார்ப்பார், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப நாள் சூர்யா சார் அப்படின்னும் போது வெளியிலேருந்து பார்த்துருக்கோம் நம்ம, அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருடைய விஷயங்கள். எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இப்போ டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுற வரிசையில் அடுத்து தனுஷ் படம் கூட நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவருடைய ஸ்டைலுன்றது வேற விதமான ஒரு ஸ்டைல். நீங்கள் சின்ன வயசில் சொன்னீங்க ப்ரூஸ்லி ஜாக்கி ஜான் இவங்களெல்லாம் ரசிச்சிருக்கேன்னு, ஸோ அந்த ஃபீல்டில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய நம்ம ஊருக்காரர்னா தனுஷ் அவர்கள் தான். ஸோ உங்களுடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அந்த புது ப்ராஜெக்ட்டுக்காக? அதோடைய ஒர்க் போயிட்டுருக்கு ஆஃபீஸில், அந்த பவுன் வாங்கி படித்தாச்சு, ஸ்கிரிப்டும் படிச்சிடும். இந்த ஸ்கிரிப்டுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணலான்றதையும் நான் உங்கள் டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இப்போ அதோடைய வேலைகள்லாம் ஆஃபீஸில் போயிட்டுருக்கு, ஸ்டோரி போர்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. சூப்பர் சார். ஸோ தமிழ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பல லாங்குவேஜ்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, மலையாளம், மராத்தி, தெலுங்கு, கன்னடா. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டண்ட் அப்படின்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது? இத்தனை லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறதுன்றது உங்களுக்கு சிரமமாக இருக்கா? இல்லை அது வந்து இப்போது டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் தான். இப்போது நம்ம தமிழில் ஒரு ஆடியன்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்டண்ட் எதிர்பார்ப்பாங்க, தெலுங்குல அப்படியே சேம் வேறு. ஆனால் தெலுங்குல இப்போது இதை தான் லைக் பண்ணுறாங்கள், அவதான் லைக் பண்ணுறாங்க, ரொம்ப ரியலாக இருக்கணும் தான். அப்படி இருந்தாலும் அவங்கள நம்மள மீற முடியல, சில விஷயங்கள்லாம் மாசாக போயிடுறாங்க, ஒரு பில்டப் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது அவங்களுடைய இது ஸ்டைல். அதுக்கடுத்து மராட்டி பார்த்திங்கன்னா சேம் ஹிந்தி அந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும்.
மலையாளம் வந்து டோட்டல் யதார்த்தம் யதார்த்தம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். அது எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் கரெக்டாக அங்கே செட் ஆகிடுச்சாது. நான் ரொம்ப ராவாக பண்ணுறதுனால எனக்கு அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. தமிழ் மலையாளம் ரெண்டுமே ஒரு மாதிரி சேம் திங் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு வருது அப்படின்னும் பொழுது அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக வருதுன்னும் பொழுது அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை அது கேட்டாங்க என்கிட்ட, இது மாதிரி கேரக்டருக்கு பண்ணுறீங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட சொல்ல, எனக்கு பிடிச்சது ஸ்டண்ட், எனக்கு வரது ஸ்டண்ட், நான் அதை பண்ணிடலாமே, எதுக்கு வேஸ்ட்டாக வராததை ட்ரை பண்ணிகிட்ருக்கணும். இது ஏதாவது நான் ஆக்ஷன் பண்ணும்போது நடித்து காட்டுவேன் சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க நல்லாயிருக்கு இது மாதிரி பண்ணலாமே இந்த ரோல் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வேண்டாங்க இதுவே நான் பண்ணிவிடுவேன், ஏன்னா நான் பண்ணும் போது உங்களெல்லாம் வேலை வாங்குவேன் மிரட்டுவேன், என்ன பண்ணுறீங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நடிக்க வந்தேன்னா நீங்கள் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிருவீங்க வேண்டாம். ஆனால் நீங்கள் மிரட்டுற மாதிரியே தெரியலையே சார், ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க சார் நீங்கள் இங்கே அப்படி. ஆனால் அங்கே போன உடனே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடும், நிறைய டென்ஷன், ஹீரோக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக வரணும், டைமிங் நமக்கு அது மாதிரி அமையணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருக்கும், மழை வரலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம ஸ்பாட்டில் நடக்கலாம், இது எல்லா டென்ஷனும் இருக்கும், இந்த டைமில் நம்ம முடிக்கணும் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனோன்னா அந்த டென்ஷன் வந்துடும், அது நம்ம டென்ஷனே இருக்கக்கூடாது நினச்சாலும் டென்ஷன் வந்துடும். கண்டிப்பாக சார், உங்கள் குடும்ப பற்றி பேசியாச்சு, உங்களுடைய ப்ரொஃபஷன் பற்றி பேசியாச்சு, உங்களுடைய தொழில் குடும்பத்தை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா இந்த டீம் அப்படின்றது இல்லைன்னா நம்மளால் சக்ஸஸே பண்ண முடியாது. பட் இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகிருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த தீபாவளியிலேருந்து ஒரு புது வெளிச்சம் வரணும், அடுத்து இனிமேல் எல்லாம் பழையபடி மாறணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இன்டர்வியூக்கு நாம் வந்திருக்கோம். ஸோ உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? எனக்கு அனுமதிச்ச டீம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீம், அதாவது நான் நினச்சே பார்க்கல எனக்கு இந்த மாதிரி டீம்லாம் அமையுண்டு. ஒரு 10 பீப்புள்ஸ் இருக்காங்க என்கிட்ட, ரொம்பவும் நான் என்ன சொன்னாலும் அவங்க திருப்பி அதை எதுக்கு ஏன்னா கேட்கவே மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணி இது மாதிரி தான் விழுணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க சில இடத்துல இருக்கும்போது நான் விழுந்து காட்டுருவேன், அவங்க வந்து ஐயோ மாஸ்டர் விழுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அடுத்து என்னடா சரியாக பண்ண முடியல, இல்லை மாஸ்டர் நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி, எது கேட்டாலும் இல்லைன்னு நான் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு ஃபைட்டர்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட இருக்க ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப ஒரு சேஃபாக இருப்பாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அப்டேட்டாக இருப்பேன், அது என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் இப்போது. ஏன்னா இப்போது நம்ம எந்த ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் லேயர் எடுத்துகிட்டு போயிடலாம், டபுள் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம், இப்போது ஒரு மேட் இருந்தால் அது க்ரீன் மேட் போட்டு நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களாம், நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட வேலையும் வாங்கிடுவேன், அவங்களுக்கு சேஃப்டியும் அதிகமாக பார்ப்பேன். அதனாலேயே இன்னொரு தெரியல என்கிட்ட ரொம்ப அந்த 10 பேர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க. சூப்பர் சார், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கே, நம்ம யோசிக்காமல் வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி என்றைக்காவது ஃபீல் பண்ணி? அந்த உரியடி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 இயர் நாங்கள் வீட்டில் இருந்தோம், அது 1 இயர் ஆச்சு. அப்போ சில விஷயங்கள் நான் யோசித்தேன், ஆனால் யோசித்தாலும் எனக்கு அதான் டபுள் மைண்டாகவே இருக்கும், இது நம்ம தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்னு, இல்லை இல்லை நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், எப்படி இருந்தாலும் வந்துடும், நம்ம ட்ரை பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டபுள் மைண்டாகவே இருக்கும். ஆனால் உரியடி ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நான் பிஸியாக தான் இருக்கேன். இப்போ இருக்கவங்க எல்லாருமே ஓவர் ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப விரும்புறது கிடையாது, யதார்த்தமான ஒரு மனிதர் தான் விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் என் எதிர்க்க வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது உங்களுக்கு ஆப்டான ஒரு ஃபீல்டாக தான் இருக்கும், ஆப்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இன்றிலிருந்து உங்களுடைய நேரமும் வந்து இன்னும் நல்ல சிறப்பான நேரமாக இன்னும் மாறணுன்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உரியடியிலேருந்து ஒரு அடி அடித்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ராட்சசன் வரைக்கும் போய் இப்போ சூரரை போற்று, எல்லாம் ராட்சசன் சூரன் அடுத்து அசுரன் ஹீரோ அவர் கூட பண்ணுறீங்க, எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாழ்த்துக்கள், அண்ட் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வெற்றி விழாவில், நெக்ஸ்ட் திரைப்பட விழாவில் நம்ம வந்து நிச்சயமாக மீட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரசிகர்களுக்கு, இனிமேல் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லலாம் நீங்கள். எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை, இன்னும் நம்மளை விட்டு கொரோனா போல, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருப்போம், சேஃபாக இருப்போம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைய தீபாவளி வந்து ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக போகுது அப்படின்ட்டு நீங்கள் யாருமே நினைக்காதீங்க. சூரரை போற்று படத்தின் மூலமாக இவருடைய ரியல் இது என்ன, ரியல் வேகம் என்ன, அந்த ஃபைட் அப்படின்னு வந்தாலே எப்படி இவங்க மாறிடுவாங்கன்றத படத்தின் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே சூரரை போற்று படம் பாருங்கள். இன்னமும் நம்மளுடைய விக்கி சார் வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவருடைய ஃபேமிலிக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.